والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال النبي صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام وقال تعالى يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين وقال تعالى ففروا إلى الله إني لكم منه نذير مبين قال نبينا صلى الله عليه وسلم نحن الآخرون السابقون يوم القيامة وقال النبي صلى الله عليه وسلم ونحن آخر الأمم وأول من يحاسب على الخلائق புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாக்கிய வண்ணம் அவனுடைய சலாமும் சலாத்தும் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய அருக்குறையாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களுடைய தோழர்கள் மற்றும் யாரெல்லாம் அவர்களை மறுமைவளை பின்பற்றி வாழ்கின்றார்களோ அத்தவர்கள் மீதும் உண்டாவதாக இன்று பிரார்த்தித்து இன்றைய ஜும்மாவுடைய உரை ஆரம்பம் செய்கின்றோம். நாம் ஆரம்பத்திலே இரண்டு வசனங்களை ஓதி காட்டினோம். இரண்டு வசனங்களும் நாம் மீண்டும் மீண்டும் கேள்விப்பட்டிருக்கின்ற ஒரு வசனம்தான். ஒரு வசனம் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ்விடத்திலே நீங்கள் முழுமையாக சரணடைந்து விடுங்கள், முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். வலா தத்தபியு குதுவாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், ஷைத்தானுடைய வழிமுறைகளை பின்பற்றாதீர்கள். ஷைத்தான் எந்த வழியிலே செல்லுமாறு கட்டளையிடுகின்றானோ அந்த வழியை புறக்கணிகிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றார். காரணம் என்ன? நிச்சயமாக அவன் பகிரங்கமான எதிரியாக இருக்கின்றான் உங்களுக்கு என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றார். சில வசனங்களை நாம் பார்க்கலாம். ஷைத்தானுடைய நிலையை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். இன்ன ஷைத்தான அதுவுல் லக்கும் ஃபத்தகிதுஹு அதுவா, ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி, அந்த ஷைத்தானை எதிரியாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றார். ஆக சகோதரர்களே, இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பேசுகின்றோம். மற்றொரு வசனம் 51வது அத்தியாயமான சூரத்து ஜாரியாத்தில் அல்லாஹு தஆலா பதிவிடுகின்ற, அல்லாஹு தஆலா பேசுகின்ற ஒரு வசனம், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். அல்லாஹின் பக்கம் விரைந்து வருவது என்பதன் என்ன பொருள்? அமல்களிலே நாம் ஆர்வம் காட்ட வேண்டும், உபரியான அமல்களை அதிகமாக செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் மட்டுமல்ல உபரியான வணக்கங்கள், ரமலான் அல்லாத மாதத்திலும் உபரியான வணக்கங்கள் உண்டு என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். முந்தைய நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹு தஆலா பதிவிடுகின்றார். சூரத்துல் அம்பியாவை எடுத்து பாருங்கள். சில குறிப்பிட்ட வசனங்களிலே சில நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹு தஆலா பதிவிட்டு கடைசியிலே குறிப்பிடுகின்றார், உலாயிகல் லதீன யுஸாரிஊன ஃபில் கைராத், அந்த நபிமார்கள் நன்மை செய்வதிலே முந்தக்கூடியவர்கள், நன்மை செய்யக்கூடிய விஷயங்களிலே நன்மையான விஷயங்களிலே ஆர்வத்தோடு விரைந்து வந்தார்கள். எனில் நமக்காக அல்லாஹ் அந்த வசனங்களை எதற்காக மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகின்றார்? நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகின்றான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகின்றான், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகின்றான்.
வசனங்களை அல்லாஹு தஆலா மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துவதன் காரணம், அவர்களிடத்திலே இருந்த அந்த தன்மை இபாதத்திலே விரைந்து வருவது, நன்மையான காரியங்களிலே முந்தி வருவது என்கின்ற அந்த தன்மை நம்மிடத்திலே வர வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான். நாம் அந்த காரணத்தை சரியான முறையிலே பூர்த்தி செய்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்படுகின்றோம். இப்ராஹிம் பின் அதம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார். இப்ராஹிம் பின் அதம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், இமாம் அவர்களே, நான் இரவை கழிக்கின்றேன், எப்படி தெரியுமா? இரவிலே நான் தூங்க வீட்டிற்கு தூங்க செல்கின்றேன், ஒரு ஆர்வத்தோடு ஒரு ஆசையோடு நான் தூங்க செல்கின்றேன். என்ன, பஜ்ருக்கு முன்பாக தஹஜ்ஜுதுடைய தொழுகை, கியாமுல் லைல் தொழுகை நான் தொழ வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நான் தூங்குகின்றேன் என்று கூறுகின்றார். ஆனாலும் என்னால் தொழ முடியவில்லை என்று கேட்கும் போது காரணம் என்ன, அதற்கான மருந்து என்ன என்று கேட்கும் போது அந்த இப்ராஹிம் பின் அதம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டார்கள், உன்னுடைய பாவங்கள் தான் உன்னை தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுவதை விட்டும் தடுக்கின்றது என்று குறிப்பிட்டார்கள். இதே போன்ற ஒரு விஷயத்தை இமாம் ஹசன் பசீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், இமாம் அவர்களே, நான் இரவு தொழுகையை தொழ முடியவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் போது இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், உன்னுடைய ஹத்தியத்துக்க, உன்னுடைய பாவங்கள் கையெதத்துக்க, உன்னை கைது செய்திருக்கின்றது, உன்னை பிடித்து வைத்திருக்கின்றது, உன்னுடைய பாவங்கள் நன்மையான காரியத்திலே செல்வதை விட்டு தடுக்கின்றது என்று இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆக சகோதரர்களே, நம்முடைய பாவங்கள் நம்மை இபாதத் செய்வதை விட்டு தடுக்கின்றன, நம்முடைய பாவங்கள் நாம் நன்மையான காரியத்திலே விரைந்து செல்வதை விட்டு தடுக்கின்றது என்பதை இமாம் அவர்கள் மட்டுமல்ல, பல இமாம்கள் மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருமறை வேதத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். ஆக சில விஷயங்களை இந்த இன்றைய நாளிலே உங்களிடத்தில் நாம் பகிர்ந்து அந்த விஷயங்களோடு நம்முடைய நிலை எந்த அளவிற்கு இருக்கின்றது, அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றானே, இஸ்லாமிய மார்க்கத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள், இஸ்லாமிய மார்க்கத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றானே, அந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ்விற்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோமா, அல்லது ஷைத்தானுடைய அடிச்சுவடிகளை நாம் பின்பற்றுகின்றோமா, ஷைத்தானுடைய வழிமுறைகளை நாம் பின்பற்றுகின்றோமா என்பதை நாம் சற்று பகுப்பாய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே பல வசனங்களிலே முஸ்லிம்களுக்கு, குறிப்பாக உம்மத்தை முஹம்மதிற்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு செய்திருக்கின்ற சிறப்புகளை பற்றி குறிப்பிடுகின்றார். ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா 17வது அத்தியாயத்திலே பேசும்போது, வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் சிறப்புப்படுத்தியிருக்கின்றோம், ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அது மட்டுமல்ல, வஹமல்லாஹும் ஃபில் பர்ரி வல் பர் வல் பஹ்ர், அவர்களை பூமியிலும் சரி கடலிலும் சரி நாம் சுமக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் சுமப்பது என்று நாம் சுமப்பது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுவது, அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு இந்த பூமியும் கடலும் நம்மை சுமக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வரஸக்னாஹும் மின தொய்யிபாத், அழகான உணவு ஆகாரங்களை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருப்பதாக அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். 17வது அத்தியாயம் பனி இஸ்ராயலுடைய அத்தியாயத்திலே 70வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், வரஸக்னாஹும் மின தொய்யிபாதி வஃபதல்லாஹும் அலல் ஆலமீன், அகிலம் அகிலத்திலே இருக்கின்ற அனைத்து விஷயங்களை விட உங்களை நாம் சிறப்புப்படுத்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா மனித சமூகத்தை பற்றி பேசுகின்றான். அதே மனித சமூகத்தை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்து தீனிலே பேசும்போது, லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்சனி தக்வீம், அழகான படைப்பாக கண்ணியமான படைப்பாக உங்களை நாம் படைத்திருக்கின்றோம், மனித சமூகத்தை படைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அதற்கு அடுத்த வசனத்தை பாருங்கள், சும்ம ரததினாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், அந்த மனிதன் செய்கின்ற பாவமான காரியங்கள், அந்த மனிதன் செய்கின்ற மோசடிகள், அந்த மனிதனிடத்தில் இருக்கின்ற மோசமான கேவலமான காரியங்களின் காரணமாக அல்லாஹு தஆலா அந்த மனிதனை எப்படி மாற்றியிருக்கின்றான், அஸ்ஃபல சாஃபிலீன், தாழ்ந்தவர்களிலும் தாழ்ந்தவனாக, இழிவானவர்களிலும் இழிவானவர்களாக மாற்றியிருப்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே பேசுகின்றான். ஆக சகோதரர்களே, சற்று விஷயங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நிலைமை என்ன, இந்த உலகத்திலே நம்முடைய அந்தஸ்து என்ன, எதை கொண்டு நமக்கு அந்தஸ்து கிடைக்கும், எதை கொண்டு நமக்கு கண்ணியம் கிடைக்கும், அந்த கண்ணியத்தை எந்த விஷயத்தை கொண்டு நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ் குறிப்பிடுவதைப் போல அல்லாஹுடைய மார்க்கத்தை கொண்டு அந்த கண்ணியத்தை தேடுகின்றோமா, அந்த சிறப்பை நாம் தேடுகின்றோமா, அல்லது நம்மிடத்திலே இருக்கின்ற உலக பதவிகள், உலக பொருளாதாரங்கள், செல்வம், குழந்தை செல்வம், இவற்றை கொண்டு நாம் இந்த
உலகத்திலே கண்ணியத்தை தேடுகின்றோமா என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே பேசுகின்றான், அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, இந்த செல்வமும் குழந்தை செல்வமும் இந்த உலகத்துடைய அலங்காரங்கள், அந்த அலங்காரங்களை வைத்து அல்லாஹ் ஷைத்தான் நம்மை வழிக்கெடுக்க செய்வான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அலங்காரங்களை வைத்து, அழகானவைகளை வைத்து அல்ல சைத்தான் நம்மை ஒழிக்கெடுக்க செய்வார். இதோ இந்த விஷயத்தின் பின்னால் செல், உனக்கு கண்ணியம் கிடைக்கும் என்று சைத்தான் நம்மிடத்திலே கட்டளையிடுவான். நம்முடைய நிலை என்ன? இன்று அழகான ஒரு ஆடை நான் அடிய வேண்டும், அதை கொண்டு என்னை மக்கள் பெருமைப்படுத்த வேண்டும், நான் அவ்வளவு ரூபாயுடைய 10,000 ரூபாயுடைய ஆடை அணிந்திருக்கின்றேன், அதற்காக எனக்கு கண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று நாம் தேடுகின்றோம். ஆனால் கண்ணியம் என்பது அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். குல் நபியே, நீங்கள் கூறுங்கள், இன்னல் இஸ்ஸத அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய கையிலே கண்ணியம் இருக்கின்றது, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை கொடுப்பான். அல்லாஹு தஆலா விசாலமானவனாகவும் அனைத்து விஷயங்களையும் அறியக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சூரத் ஆலி இம்ரானிலே பேசுகின்றான். சகோதரர்களே, அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா பேசுகின்றான், அல்லாஹு தஆலா யாருக்காக கருணை புரிய வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பாக்கி வைத்திருக்கின்றார். நிச்சயமாக அல்லாஹு தஆலா சிறப்புடையவனாகவும் மகத்தானவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். சகோதரர்களே, இன்றைய காலத்திலே ஷைத்தான் நம்மை வழிக்கெடுத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்று நாம் எந்த வழியை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம்? அல்லாஹுடைய இந்த மார்க்கத்திலே முழுமையாக நுழைந்து விட்டு அல்லாஹ் குறிப்பிடுகின்ற, அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு நாம் கண்ணியத்தை தேடுகின்றோமா, அல்லது நம்மிடத்திலே இருக்கின்ற செல்வத்தை கொண்டு நாம் கண்ணியத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோமா? இன்று முஸ்லிம்களுடைய நிலை என்ன? செல்லும் இடங்களில் மோசமான நிலை, செல்லும் இடங்களில் எல்லாம் கேவலப்படக்கூடிய ஒரு நிலை, மறுக்க முடியாத ஒரு உண்மை. சஹாபாக்களுடைய உதாரணங்களை எடுத்து பாருங்கள். செல்லும் இடங்களில் கண்ணியம் அவர்களுக்கு கிடைத்தது, கண்ணியம் அவர்களுடைய காலடியின் கீழே கிடந்தது. காரணம், அந்த சஹாபாக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு அவர்கள் கண்ணியத்தை தேடினார்கள். அந்த கண்ணியத்தை அல்லாஹு தஆலா அதே இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருப்பதன் மூலம் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார். நாம் தான் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு அந்த கண்ணியத்தை தேடவில்லை. உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள், குன்னா அதல்லு கௌமன், கேவலமான சமூகமாக நாம் இருந்தோம். கூறியது யார்? உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், குன்னா அதல்லு கௌமன், மோசமான கேவலப்படக்கூடிய சமூகமாக நாம் இருந்தோம். அல்லாஹு தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு கொடுத்து அதன் மூலம் நமக்கு கண்ணியம் கொடுத்திருக்கின்றான் என்று உமர் ரதி அல்லாஹு அவர்கள் குறிப்பிட்டு அதன் தொடர்ச்சியாக குறிப்பிட்டார்கள். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு அல்லாஹுடத்திலே கண்ணியத்தை தேடாமல், அந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத விஷயங்களை கொண்டு இந்த உலகத்திலே இருப்பவர்களிடத்திலே கண்ணியத்தை நாம் தேடினால் அல்லாஹ் நம்மை கேவலப்படுத்தி விடுவான் என்று உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, அந்த விஷயம், அந்த கண்ணியத்தை நாம் உலக மக்களிடத்திலே தேடிக்கொண்டிருக்கின்றோம், அந்த கண்ணியத்தை நாம் அல்லாஹ்விடத்திலே தேடவில்லை, சிறப்புகளை அல்லாஹ்விடத்திலே நாம் தேடவில்லை. இந்த உலக மக்களிடத்திலே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற நம்மை போன்ற சாதாரணமான மக்களிடத்திலே நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த கண்ணியம் கிடைக்கின்றதா? உலகத்தின் பின்னால் சென்று கொண்டே இந்த உலகத்திலே கண்ணியத்தை தேடுகின்றோம். ஒரு காலம் அந்த விஷயத்தை நாம் அடைந்து விட முடியாது. சஹாபாக்கள் உலகத்தை உதறினார்கள், சஹாபாக்கள் உலகத்தை விரட்டி அடித்தார்கள், உலகமும் கண்ணியமும் அவர்களுடைய காலடியின் கீழே வந்து கிடந்தது. நம்முடைய நிலை என்ன? செல்வத்திற்காக இன்று நாம் போட்டி போடக்கூடிய நிலை எந்த அளவு? வெறும் 10 ரூபாய்க்காக வேண்டி சகோதரர்களுக்கு மத்தியிலே, ஒரு வீட்டிலே சகோதரர்களுக்கு மத்தியிலே வெறும் 10 ரூபாய்க்காக வேண்டி நடுவிலே ஒரு காம்பவுண்ட் சுவர் எழுப்பப்படுகின்ற ஒரு நிலை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே. நடந்த விஷயம் பொய் அல்ல. வெறும் 10 ரூபாய்க்காக வேண்டி என்ன தேடுகின்றோம்? அந்த 10 ரூபாயை வைத்துக் கொண்டு எந்த விஷயத்தை நாம் தேடிக்கொள்ள முடியும்? அந்த 10 ரூபாய் என்னிடத்தில் அதிகமாக இருந்து கொண்டால் இந்த உலகத்திலே ஒரு சில குறிப்பிட்ட நேரம், ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் நான் கண்ணியமானவனாக இருக்கலாம். ஆனால் அந்த கண்ணியம் உண்மையான கண்ணியம் கிடையாது. சகோதரர்களே, என்னிடத்திலே செல்வம் இருக்கின்றது என்பதற்காக நீங்கள் என்னை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் என்னை சிலர் கண்ணியப்படுத்துவார்கள், எனக்கு முன்பாக கண்ணியப்படுத்துவார்கள். ஆனால் நான் சென்ற பின்பு எனக்கு புறம்பாக பேசுவார்கள், எனக்கு மாறாக பேசுவார்கள், மோசமான வார்த்தைகளை கொண்டு என்னை வர்ணிப்பார்கள். அதுவல்ல உண்மையான கண்ணியம்.
உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்ட வார்த்தையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து அதன் மூலம் அல்லாஹ் நம்மை கணியப்படுத்தி இருக்கின்றான். ஆக சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் முழுமையாக நுழைந்திருக்கின்றோமா? அல்லாஹ் குறிப்பிடுகின்றானே, இஸ்லாமிய மார்க்கத்திலே முழுவதுமாக நுழைந்து விடுங்கள். காஃபத்தன் என்று அல்லாஹு தாலா ஏன் குறிப்பிடுகின்றான்? காமிலன் என்று அல்லாஹு தாலா ஏன் குறிப்பிடவில்லை? காமில் என்றாலும் முழுமையானது தான், காஃபத்தன் என்றாலும் முழுமையானது தான், ஆனால் வித்தியாசம் இருக்கு. இலக்கண அடிப்படையிலே, அரபியுடைய இலக்கண அடிப்படையிலே காஃபத்தன் என்ற வார்த்தைக்கு அதிகமான ஒரு மதிப்பான ஒரு பொருள். ஆக இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே முழுமையாக நாம் நுழைந்திருக்கின்றோமா? சிறப்புகளை அல்லாஹு தாலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருப்பதன் மூலம், நம்மை அல்லாஹு தாலா சிறப்பாக்கி இருக்கின்றார். அந்த சிறப்பை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்ளவில்லை நம்மில் பலர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், நஹ்னுல் ஆகிரூன, நிச்சயமாக நாம் கடைசி சமூகம்தான். அஸ்ஸாபிகுன யௌமல் கியாமா, மறுமை நாளிலே சுவனம் செல்லக்கூடிய சமூகத்திலே முதல் சமூகம் நம்முடைய சமூகம் தான். அதை விட மிகச்சிறந்த ஒரு கண்ணியம் நமக்கு ஏதேனும் இருக்கின்றதா? அதை விட மிகச்சிறிய ஒரு சிறப்பு நமக்கு இருக்கின்றதா? எந்த நபிக்கும், எந்த ஒரு கூட்டத்தாருக்கும், எந்த ஒரு சமூகத்தாருக்கும் கிடைக்காத ஒரு நபி, எந்த ஒரு சமூகத்தாருக்கும் கிடைக்காத ஒரு துஆவை செய்கின்ற ஒரு நபி நமக்கு கிடைத்திருக்கின்றார். அதை விட ஒரு சிறப்பான ஒரு கண்ணியம் நமக்கு கிடைக்குமா? வேறு யாருக்கேனும் கிடைக்குமா? யாருக்கும் கிடைக்காது. சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தனிப்பட்ட பிரத்யேகமான துஆ உண்டு. என்னுடைய சமூகத்திற்காக அந்த துஆவை நான் மறுமைக்காக பிற்படுத்தி வைத்து விட்டேன், ஆனால் எல்லா நபிமார்களும் அந்த துஆவை இந்த உலகத்திலேயே பயன்படுத்தி கொண்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபியை பெற்றிருக்கின்ற நாம் இஸ்லாமிய மார்க்கத்திலே முழுமையாக நுழைந்து விட்டோமா? பள்ளிவாசல் ஜும்மாக்கள் அன்று நிறைந்து காணப்படுகின்றது. ரமலானுடைய காலத்திலே இரவு தொழுகைகளிலே பள்ளிவாசல் நிறைந்து காணப்படுகின்றன. இஃப்தார் செய்யக்கூடிய மகரிபுடைய நேரத்திலே பள்ளிவாசல் நிறைந்திருக்கின்றது. ஃபஜ்ருடைய நேரத்திலே சஹர் செய்துவிட்டு தொழுகைக்கு வரவில்லை என்றால் நான் நோன்பாளியாக இல்லையோ என்று மக்கள் கருதி விடுவார்கள் என்று பயந்து தொழுகைக்கு வரக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலை. யாரை ஏமாற்றுவதற்காக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? யாரை ஏமாற்றுகின்றோம்? குறிப்பிட்டார்கள், இந்த உம்மத் சிறப்பாக்கப்பட்டிருக்கின்றது, இந்த உம்மத்திற்கு கண்ணியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அலசிரில் உமம், மற்ற உம்மத்தினர்களை விட, மற்ற சமூகத்தினரை விட இந்த உம்மத்திற்கு சிறப்பான கண்ணியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மூன்று விஷயங்கள். மூன்று விஷயங்கள் என்ன? முதலாவது விஷயம், பூமி முழுக்க மஸ்ஜிதாக, பள்ளிவாசலாக இந்த சமூகத்திற்கு மட்டும்தான் அந்த சிறப்பு இருக்கின்றது. நினைத்த இடத்திலே தொழுது கொள்ளலாம் என நமக்கு முந்தைய சமூகத்தினருக்கு இந்த சிறப்பு கிடையாது. அந்த பூமியுடைய மண் தண்ணீர் இல்லை என்றால் அது தஹூராக, சுத்தம் செய்யக்கூடிய பொருளாக, உதுக்கு பதிலாக தயமம் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடியதாக அது மாற்றப்பட்டிருக்கின்றது. நமக்கு முன்னர் எந்த சமூகத்திற்கும் அந்த சிறப்பு கிடையாது. மூன்றாவது விஷயமாக நபிகள் நாயகம் குறிப்பிட்டார்கள், முக்கியமான ஒரு சிறப்பு. சகோதரர்களே, இந்த வரிசை தொழுகைக்காக நிற்கின்றோமே இங்கு வரிசை, அந்த வரிசை மலக்குமார்களுடைய வரிசைக்கு சமமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த சிறப்பு நம்முடைய சமூகத்திற்கு தவிர நமக்கு முந்தி இருந்த சமூகத்தினருக்கு யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட சிறப்புகளை கொடுத்திருக்கின்ற அல்லாஹு தாலா அந்த சிறப்புகளை நமக்கு வழங்கி இருக்கின்றானே, அந்த சிறப்புகளை வைத்துக் கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே முழுமையாக ஈடுபடுகின்றோமா, முழுமையாக நுழைந்திருக்கின்றோமா என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். செல்வத்தை வைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே கண்ணியம் தேடக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியமான முஹம்மது பின் வாசிய ரஹ்மஹுல்லா அவர்களுடைய ஒரு சம்பவம் கூறப்படும் போது, அவர்களுக்கு எந்த அளவிற்கு கண்ணியம் கிடைத்தது, செல்வத்தை அவர்கள் எப்படி கருதினார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் போதுமான உதாரணமாக இருக்கும். யசீத் இப்னு முஹலிப் ரஹிமஹுல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு படைத்தளபதி, இஸ்லாமிய படைத்தளபதி. ஒரு போர் செய்யும் போது அந்த போரிலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கின்றது. அந்த வெற்றியின் போது கிடைக்கின்ற கனிமத்து பொருளிலே மன்னருடைய கிரீடமும் ஒன்று இருக்கின்றது. அந்த கிரீடம் முழுக்க முழுக்க தங்கம் மற்றும் வைரக்கற்களால் செய்யப்பட்டது.
அந்த கிரீடமும் கிடைத்திருக்கின்றது. அந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்ட அந்த யசீது முஹலி இப்ராஹிம் அல்லாஹ் அவர்கள் கேட்கின்றார்கள், இந்த கிரீடம் உங்களில் யாருக்கு தேவை என்று நாம் அந்த இடத்திலே நம்முடைய ஈமானை இப்போது வைத்திருக்கின்ற ஈமானை வைத்துக்கொண்டு நாம் அந்த இடத்திலே இருந்திருந்தால் எனக்கு உனக்கு என்று நாம் போட்டி போட்டிருப்போம், ஆனால் ஒரு சப்தம் கூட வெளியே வரவில்லை, எனக்கு அந்த கிரீடம் தேவை என்று எல்லாருடைய தலையும் தொங்கி விடுகின்றது, அனைவரும் தலையை தாழ்த்தி விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த யசீது இப்னு முஹலி இப்ராஹிமுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதர் இருக்கின்றார், அவருக்கு இந்த கிரீடம் தேவை, அதை வைத்துக்கொண்டு அவர் தன்னுடைய பொருளாதார தேவையை பூர்த்தி செய்து கொள்வார் என்று முஹம்மது இப்னு வாசி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை அழைத்து இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார்கள். அந்த முஹம்மது இப்னு வாசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு பரம ஏழை, ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு சாப்பிடுவதற்கு கூட முடியாத அளவிற்கு ஏழை. அப்படிப்பட்ட அந்த மனிதரை அழைத்து கூறுகின்றார், இந்த கிரீடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் அந்த முஹம்மது இப்னு வாசிரமுல்லா அவர்கள் குறிப்பிட்டார்கள், மாலி ஹாஜா, எனக்கு அந்த கிரீடத்தில் எந்த ஒரு தேவையுமே கிடையாது, எனக்கு எந்த தேவையும் கிடையாது அந்த கிரீடம் என்று கூறிவிட்டு மறுத்து விடுகின்றார்கள். அதன் பின்பு அந்த படைத்தளபதி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த கிரீடத்தை நீங்கள் எடுத்தே தீர வேண்டும் என்று கட்டளையிடுகின்றார்கள், எடுத்துக் கொள்கின்றார்கள். எடுத்துக்கொண்ட அந்த முஹம்மது இப்னு வாசி ரஹ்மல்லா அவர்கள் திரும்பி செல்கின்றார்கள். சென்று கொண்டிருக்கும் போதே அந்த படைத்தளபதி மற்றொரு மனிதரை அழைத்து இவரை பின்தொடர்ந்து செல்லுங்கள் என்று மற்றொரு மனிதரை அனுப்புகின்றார்கள். கிரீடத்தை எடுத்துக்கொண்டு சென்ற முஹம்மது இப்னு வாசி ரஹ்மல்லா அவர்களிடத்திலே ஒரு யாசகம் கேட்கின்ற ஒரு யாசகன், எனக்கு தர்மம் செய்யுங்கள் என்று கேட்கின்றார்கள். அந்த கிரீடத்தையே ஒப்படைத்து விடுகின்றார்கள். யாசகனிடத்திலே, யாசகம் கேட்டவரிடத்திலே அந்த கிரீடத்தை கொடுத்து விடுகின்றார்கள். அந்த காட்சியை பார்த்த பின்தொடர்ந்து சென்ற நபர் மீண்டும் வந்து படைத்தளபதியை கூறுகின்றார், இப்படி அவர்கள் கிரீடத்தை கொடுத்து விட்டார்கள் என்று கூறும்போது அந்த கிரீடத்தை மீண்டும் வரவழைத்து அதை பெற்றுக்கொண்டு அந்த யாசகனுக்கு பல்லாயிரக்கணக்கான திரகங்களையும் தீனார்களையும் கொடுத்து மீண்டும் திருப்பி அனுப்புகின்றார்கள். சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள், செல்வத்தை வைத்துக்கொண்டு கண்ணியத்தை இந்த உலகத்திலே பெற முடியாது என்பதில் அவர்கள் எந்த அளவு கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். உமர் ரதியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு இருந்த நிலப்பரப்பு எவ்வளவு, இன்று ஒரு ஏறக்குறைய 57 இஸ்லாமிய நாடுகள் இன்று இருக்கின்றன. பெயரளவிற்கு இஸ்லாமிய நாடுகளாக 57 இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றன. அந்த நாடுகளில் ஏறக்குறைய 40 நாடுகள், இன்று இருக்கின்ற 40 நாடுகள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே வெற்றி கொள்ளப்பட்ட நிலப்பரப்பு. அவ்வளவு பெரிய நிலப்பரப்பிற்கு மன்னராக இருந்த, ஜனாதிபதியாக இருந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்திருந்தால் செல்வ செழிப்பிலே வாழ்ந்திருக்கிறார். உள்ளே நுழையும் போது உமர் ரசியல்லான் அவருடைய ஆடையிலே 17 ஓட்டைகள், 17 கிளிசல்கள் இருக்கின்றன. அவரோடு இருந்த அடிமைக்கு, அவரோடு இருந்த அவருடைய பணிவிடை, அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய அடிமைக்கு வெறும் 3 ஓட்டைகள் ஆடையிலே. இஸ்லாத்திலே நுழைந்து விட்டார்கள், கண்ணியம் கிடைத்தது. இன்று வரை ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஒவ்வொரு பேருரையிலும் உமர் ரசியல்லான் அவர்களை சிறப்பித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். காரணம் என்ன? இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விட்டார்கள். ஆனால் இன்று நாம் பேரளவிலே முகம்மதாகவும், பேரளவிலே அப்துல்லாவாகவும், பேரளவிலே யூனுசாகவும் இருக்கின்றோம். நிலைமை என்ன? இஸ்லாமியனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை அடையாளங்கள் கூட நமக்கு கிடையாது. ஒரு நிலை ஏற்படுகின்றது. ஹஜ்ஜுக்கு செல்கின்ற கூட்டத்தினர், அவரோடு ஹஜ்ஜு செய்வதற்கு அவர்களுக்கு அந்த கூட்டத்திற்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய வழிமுறைகளை செய்து காண்பிப்பதற்காக வந்த ஹஜ்ரத் இமாம் அவர்கள் ஏர்போர்ட்டிலே நின்று கொண்டு அந்த வந்திருக்கக்கூடிய ஹஜ்ஜி செய்ய வந்திருக்கக்கூடிய மக்களிடத்திலே கலிமா ஓதுங்கள் என்று கூறுகின்றார். அமைதியாக நிற்கின்றார்கள். இவர்கள் சென்று என்ன ஹஜ்ஜி செய்து விட முடியும்? என்ன ஹாஜி என்ற பெயரை வைத்து கண்ணியத்தை தேடுவதற்கா? அந்த கண்ணியம் கிடைத்து விடுமா? இந்த உலகத்திலே வேண்டுமானால் சில நாட்கள் சில காலங்கள் கிடைத்துவிடும், ஆனால் மறுமையிலே அல்லாஹு தாலா அந்த மனிதன் செய்திருக்கின்ற அந்த ஹஜ்ஜை வைத்து வேதனைப்படுத்துவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நிலைமை என்ன? வந்திருக்கின்ற 30 பேரில் ஏறக்குறைய 18 பேருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கூறக்கூடிய அந்த அடிப்படை கலிமா கூட தெரியாதுங்க. இது கூட தெரியாம எப்படிங்க ஹஜ்ஜு செய்ய முடியும்?
அந்த ஹஜ்ஜுக்கு சென்று விட்டால் எல்லா துவாக்களும் அரபி வாசகத்திலே எத்தனை துவாக்கள் இருக்கிறது, அரபி வாசகத்திலே கூறப்பட்டிருக்கின்ற துவாக்கள் அரபியில் தான் கேட்கப்பட வேண்டும். மறுப்பு கிடையாது, சந்தேகமே கிடையாது. அந்த துவாக்கள் எப்படி அவங்க கேட்க முடியும்? எதற்காக ஹஜ்ஜு? பெருமைக்காகவா? கண்ணியத்திற்காகவா? சகோதரர்களே, கவனத்திலே கொள்ளுங்கள், அல்லாஹு தாலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நம்ம இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கொடுத்து அதன் மூலம் கண்ணியம் கொடுத்திருக்கின்றார். அந்த கண்ணியத்தை தவறான விஷயத்திலே பயன்படுத்தாதீர்கள், தவறான விஷயத்தில் அந்த கண்ணியத்தை தேடாதீர்கள். உலமாக்களும் பல அந்த காலத்திலே வாழ்ந்த தாபயின்களும் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த சஹாபாக்களும் எந்த விஷயத்திலே கண்ணியத்தை தேடினார்கள் என்பதிலே கவனத்தை செலுத்தி பாருங்கள். இன்று நாம் பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு அழகழகான ஆடைகளையும் கார்களையும் பைக்குகளையும் பெரிய பெரிய பங்களாவையும் வைத்துக் கொண்டு நாம் கண்ணியத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் சஹாபாக்கள் பலரிடத்திலே அவர்கள் தங்கியிருப்பதற்கு அவர்களுக்குரிய சொந்தமான வீடு கூட பலருக்கு இருந்தது கிடையாது. அபூபக்கர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொந்தமான வீடு கூட கிடையாது. வகை வகையான உணவு சாப்பிடுகின்றோமே. உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய காலத்திலே அந்த அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக்கில் ஒரு பகுதிக்கு ஆளுநராக அனுப்பப்படும் போது அவருக்கு பொறிக்கப்பட்ட இறைச்சி கொண்டு வந்து பரிமாறப்படுகின்றது. அதை பார்த்த அந்த அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள், என்னுடைய ஹபீப் இதை வாழ்க்கையிலே சாப்பிட்டது கிடையாது, நானும் சாப்பிட மாட்டேன் என்று மறுத்தார்கள். நம்முடைய நிலை என்ன சகோதரர்களே? அழகான உடைகள், அழகான ஆடை, அழகான பங்களா, அழகான பொருட்கள், அதை கொண்டு கண்ணியத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம். நபி சல்லாசம் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் புரட்டி பாருங்கள். வெறுமனே ஜும்மாக்களிலும் வெறுமனே பயான் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டால் நபி சல்லாசம் அவர்களுடைய முழுமையான வரலாறு கிடைத்துவிடும் என்று கருதாதீர்கள். நீங்கள் எடுத்து புரட்டி பாருங்கள். உங்களுக்கு சந்தேகம் வருகின்றதா? உங்களை விட அதிகமாக அறிந்தவர்களிடத்திலே சென்று சந்தேகம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். அதன் மூலம் நிச்சயமாக நம்முடைய உம்மத்திலே நிச்சயமாக மாற்றம் ஏற்படுத்த முடியும் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். கடைசியில் ஒரு விஷயத்தை நாம் குறிப்பிடுகின்றோம். வறுமை நாள் அன்று எல்லா சமூகமும் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர்களுடைய நபியும் எங்கே என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் அழைக்கப்பட்டு முதன் முதலாக கேள்வி கணக்கு அவர்களுக்கு கேட்கப்பட்டு அவர்கள் விரைவாக சுவனத்திற்கு அனுப்பப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதைவிட மிக சிறந்த சிறப்பு, இதைவிட ஒரு மிகச்சிறந்த கண்ணியம் நம்முடைய நமக்கு முன்பாக இருந்த சமூகத்திற்கு கிடைக்காத கண்ணியம் நமக்கு அல்லாஹு தஆலா கொடுப்பதற்காக நிச்சயமாக காத்து கொண்டிருக்கின்றான். அதை இழந்துவிடக் கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கம். ஆக சகோதரர்களே, கண்ணியம் என்பது அல்லாஹ் அந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் முழுமையாக நுழையும் போது நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டே கொடுப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சில காலங்கள் இருந்தன, சில காலங்களுக்கு முன்பாக கிராம பகுதிகளுக்கு சென்றால் மாற்று மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் வயதிலே மூத்தவர்களாக இருந்தாலும் சரி அமர்ந்து கொண்டிருந்தால் எழுந்து நிற்பார்கள், கைலியை மடித்து கொண்டிருந்தால் அதை அவிழ்த்து விட்டு கொள்வார்கள். எதற்காக? பாய் வருகின்றார், பாய் மகன் வருகின்றார் என்று கண்ணியம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இன்று அதை நாம் பார்க்கின்றோமா? பல இடத்திலே பார்க்க முடியவில்லை சகோதரே. நாம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான், இன் அல்லாஹ லா யுகைரு மா பிகௌமின் ஹத்தா யுகைரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா எந்த ஒரு சமூகத்தையும் மாற்ற மாட்டான். அவர்கள் தங்களுக்கு தாங்களை மாற்றிக்கொள்ளாதவரை, நாம் மாறாதவரை அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் நம்மை மாற்றுவான் என்று ஒருபோதும் கருதாதீர்கள். வெறுமனே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்துவிட்டு யா அல்லாஹ் எனக்கு அதை மாற்றித்தா, யா அல்லாஹ் அதை எனக்கு மாற்றித்தா என்று வெறுமனே பிரார்த்தனை செய்துவிட்டு இருக்காதீர்கள். அந்த மாற்றத்திற்குரிய விஷயத்தை எதை மாற்ற வேண்டுமோ அந்த விஷயத்திலே மூழ்குங்கள், அதிலே முயற்சி செய்யுங்கள். அல்லாஹு தஆலா மாற்றிக் கொடுப்பான். எப்படி? அல்லாஹு தஆலா தான் நோய் கொடுப்பான், அல்லாஹ் தான் நிவாரணமும் கொடுப்பான். அல்லாஹ் நிவாரணம் கொடுப்பான் என்பதற்காக வீட்டிலேயே அல்லாஹ் நிவாரணம் கொடுப்பான், அல்லாஹ் நிவாரணம் கொடுப்பான். வீட்டிலேயே அமர்ந்திருந்தால் நிவாரணம் கிடைத்து விடுமா? நபி ஸல்லல்லாஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள், எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது, மருந்து இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதன் காரணம் அந்த மருந்தை தேடி செல்லுங்கள். அதுபோல் தான் சகோதரிகளே, வெறுமனே நான் மாற வேண்டும் என்று விரும்பிவிட்டால் மாற்றம் நம்மிடத்தில் வராது. அந்த மாற வேண்டும் என்று விரும்பக்கூடிய விஷயத்தை நாம் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நமக்கு நேர்வழி காட்டுவான், அந்த விஷயத்தை நமக்கு எளிதாக்கி தருவான். இன்று நம்முடைய நிலை
இன்ஷால்லா நான் அதை செய்கின்றேன் என்று கூறிவிடுகின்றோம். ஆனால் அந்த செய்வதற்கான எந்த முயற்சியும் செய்யாமல் அல்லாஹ் நாடலைங்க, அல்லாஹ் மேல பழி போடுகின்றோம். அல்லாஹ் நாடவில்லை, முயற்சி செய்து அந்த விஷயம் நடக்கவில்லை என்றால் அது அல்லாஹ் நாடவில்லை என்று பொருள். முயற்சியே செய்யாமல் அல்லாஹ் நாடவில்லை, அல்லாஹ்வின் மீது வீண் பழி சுமத்துகின்றோம் என்றுதான் பொருள் சகோதரர்களே. ஆக மாற்றத்தை நாம் உண்டாக்க வேண்டும். நம்முடைய வரக்கூடிய தலைமுறை உண்மையான முஸ்லிம்களாக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே முழுமையாக நுழைந்துவிட்ட முஸ்லிம்களாக நாமும் நம்முடைய சமூகத்தையும் மாற்ற வேண்டும் என்றால் அதற்கான முயற்சிகள் நாம் தான் ஒவ்வொருவரும் அவர்களுடைய வீடுகளிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதை கவனத்திலே கொண்டு கேட்ட விஷயங்களின் அடிப்படையிலே நாம் மாற்றத்தை ஏற்படுத்தி முழுமையாக இஸ்லாமிய மார்க்கத்தில் நுழைந்த உண்மையான முஸ்லிம்களாக மாறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யகுலுன லைன் ரஜஅனா இலல் மதீனத்தி லனக்ருஜன் அல்அஸ் மின்ஹல் அதல் வலில்லாஹில் இஸ்ஸது வலி ரசூலிஹி வலில் முஃமினீன் வலக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன். 63வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா 8வது வசனத்திலே பேசும்போது முனாஃபிகீன்களை பற்றி பேசுகின்றார். முனாஃபிகீன்கள் தங்களை தாங்களே கண்ணியமானவர்களாக கருதினார்கள். நாம் தான் கண்ணியமானவர்கள், முஸ்லிம்கள் இழிவானவர்களாகத்தான் அந்த முனாஃபிகீன்கள் முஸ்லிம்களை இழிவானவர்களாகத்தான் கருதினார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் பேசிக்கொள்கின்றார்கள், நாம் ஊருக்கு சென்றால், நாம் மதீனா நகரத்திற்குள்ளே சென்றால் நாம் கண்ணியமானவர்களாகிய நாம் இழிவடைந்த முஸ்லிம்களை வெளியேற்றி விடுவோம் என்று அந்த முனாஃபிகீன்கள் பேசுகின்றார்கள். உடனடியாக அல்லாஹு தாலா வசனத்தை இறக்குகின்றான், அல்லாஹு தாலா மூமின்களை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டான். அல்லாஹு தாலா மூமின்களை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டான். கண்ணியம் யாருக்கு தெரியுமா? முனாஃபிகீன்களுக்கு கிடையாது, முனாஃபிகீன்களுக்கு கிடைக்காது கண்ணியம். அந்த கண்ணியம் வலில்லாஹி அல்லாஹ்விற்கு உண்டு, வலி ரசூலிஹி அல்லாஹ்வுடைய தூதருக்கு உண்டு, வலில் முஃமினீன் மூமின்களுக்கு உண்டு. ஆக சகோதரர்களே, ஈமானை முழுமைப்படுத்த வேண்டும், இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே முழுமையாக நுழைய வேண்டும், நமக்கு நிச்சயமாக கண்ணியம் கிடைக்கும். அல்லாஹு தஆலா 3வது அத்தியாயத்துடைய 139வது வசனத்திலே பேசும்போது வலா தஹினு சோர்வடையாது, சோர்வடைந்து விடாதீர்கள், வலா தஹசனு கவலைப்படாதீர்கள், வ அன்துமுல் அஅலவுன நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் கண்ணியமானவர்கள், இன் குன்தும் முஃமினீன் நீங்கள் முஃமின்களாக இருந்தால் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். ஆக சகோதரர்களே, ஈமானை முழுமைப்படுத்துவோம், ஈமானை வலுப்படுத்துவோம், கண்ணியமானவர்களாக நாம் மாறுவதற்கான முயற்சிகளை செய்வோம். அல்லாஹு தஆலா நம்முடைய முயற்சிகளை அங்கீகரித்து நம்மை இந்த உலகத்திலே முழுமையாக இஸ்லாமிய மார்க்கத்தில் நுழைந்த உண்மை முஃமின்களாக வாழ்ந்து அதே நிலையிலே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அகூலு கவுலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ்.